ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ ஏஜே ஸ்குவாட். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் இல்லை, அரட்டை பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 23. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். இந்த பயங்கரமான பிளேஸுன்னு சொல்கிறேன், பட் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குமா இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு பர்சனை பார்க்க போகிறோம். வாயிலே வந்தே பயங்கரமான ஒரு பர்சனை பார்க்க போகிறோங்க. ஸோ வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு, ஸோ யார் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ பிளாங்கில் சொல்கிறேன். அட, நான் வேறு ஆல்ரெடி மோட்டோ பிளாங்கில் சொல்கிறது மாதிரி தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை போய் பார்க்க போகிறோம், நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் பார்க்க போகிறேன், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம போய் பார்த்துட்டு, ஸோ அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லாம் ஆட போகிறோம். ஸோ என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ பிளாங்கில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் கேரா புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்குவாட், ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். உண்மையிலே நினச்சி கூட பார்க்க முடியலங்க, சிப்போட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எப்படின்னா சிப்லேருந்து வந்துட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடல்லே அப்படி மிதக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆயிருந்துச்சு. எனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சு பர்சனலாக, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆயிருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ வாங்க இதெல்லாமே மோட்டோ பிளாங்கில் கண்டினியூ பண்ணுறேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம பைக் ஓட்ட போகிறோம், ஓகேங்க? நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடை, ஸோ ஓகேங்களா? இதுதான் நம்ம தள்ளுவண்டி கடை. ஸோ இதுக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெடி பண்ணலான்னு இருக்க கடையை. ஸோ ரெடி பண்ணிட்டு அதுக்கு நம்ம பக்கடா விற்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவாக போடலான்னு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேப் போட்டாச்சுங்க, எத்தனை கிலோமீட்டர் கட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர் கட்டுதுங்க. எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு, ஏன்னா பக்கத்தில் இருக்கும்னு நினச்சேன். 41 கிலோமீட்டர் கட்டுது, 1 ஹவர் கட்டுதுங்க. ஸோ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1:44. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னு பார்த்தீங்கன்னா 2:40 போய் சேருவோம்னு சொல்லுது. ஆனால் நம்ம போக வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு அவங்க இருக்க சொன்னாங்க. ஐயோ சே, இன்றைக்கும் லேட் ஆகிடுமோன்ட்டு லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை இருக்கும். சரி சரி, வா வா, விட மாட்டேன் ஸ்பீட் பேக்கில், கவலைப்படாத. நம்ம நேரமா இல்லை மாப்பிள்ள, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. எப்பவுமே இந்த பைபாஸில் இவ்வளோ டிராஃபிக்லாம் இருக்காதேடா. குறுக்கால இந்த கௌசிக் வந்தா போயிடுவா ஊர்ல, நான் வாடா. எதுக்கு டிராபிக்னே தெரியாத மாதிரி இருக்கு. போலீஸ் கிட்டியா? வேணாண்டா, போயிடலாம் நம்ம. அண்ணா நீங்களாச்சும் சொல்வீங்களாண்ணா எதுக்கு டிராபிக்ன்ட்டு மாப்பிள்ள. முதலாம் வந்து டிராபிக் ஆனால் ஒரு காரணம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இப்போலாம் டிராஃபிக் ஆகிறது எதுக்கு ஏன்னே தெரிய மாட்டேன், அதுவும் பைபாஸில். ஓ ஓகே ஓகே, போலீஸ் செக் பண்ணுறாங்க போலங்க, அதனால தான் டிராஃபிக் ஆகிறதுன்னு நினைக்கிறேன். ஏய் சம்மையா சொன்னாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க போனோம். பாய் ப்ரோ. ஹெல்மெட்டை கலட்டணுமா? ஒரு ஆய் சொல்றேன், எங்க ப்ரோ வந்தீங்க? ப்ரோ பாய் 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 ப்ரோ, பாய் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். இது வர ப்ரோ, இது வர ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. ஏ சம்ம மாசா இருக்குப்பா, ஏ செம்மையாக இருந்துச்சு பா. வேற லெவலில் இருந்துச்சுல, கத்துறாங்க பாரு பயங்கரமா. இந்த பஸ்ஸுமா ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? பாய் ப்ரோ பாய் ப்ரோ, புதுக்காட்டை வரேன் ப்ரோ கண்டிப்பாக. லவ் யூ ப்ரோ. பாய் ப்ரோ, இந்த ரெண்டு பஸ்லேயுமா ப்ரோ? ஃபோட்டோவா? அடிச்சிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, ட்ராஃபிக்கில் பண்ணுற வேலையா ப்ரோ இது நம்ம?
பாய் ப்ரோ, ப்ரோ பாய் ப்ரோ, பார்த்து சேஃப் பாருங்க பாய் ப்ரோ. பா செம்ம மாசா இருக்குங்க. ஆக்சுவலி பைக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்றாங்க போலங்க. பா லைட்டாக நேவஸ் ஆகிட்டேன். அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ். ஏ நம்ம பசங்க பாசகர பசங்கப்பா. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுங்க அவங்க கத்துனது. சரி எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நின்று இறங்கி ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியலன்ட்டு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஏன்னா சிக்னல் டிராஃபிக் ஓவராக இருந்தனால வந்து இப்போ என்ன நிப்பாட்ட முடியலங்க நம்மளாலேயும் வண்டியை. ஸோ அதனால தான் நமக்கு நின்று ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியல. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி மீட்டப்பை பார்த்த மாதிரி இருக்குங்க. ஸோ மீட்டப்னு வந்தால் ஞாபகம் வருது ஸ்குவாட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா June 29 வந்து பார்த்திங்கன்னா மீட்டப் வைக்கிறோம். ஸோ வந்து இன்னும் ஒரு 6 நாள் சம்திங் தான் இருக்குது. ஸோ வந்து நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டு எடுத்துக்கிட்டு அப்படியே பைக்கை ஓட்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். அதாவது கோயம்புத்தூர் போக போகிறோம். ஆக்சுவலி தமிழ்நாடு சென்னையில் இருக்கோம், பட் பைக் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போக போகிறோங்க. ஸோ வந்து 26ஆம் தேதி கிளம்பி போயிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் 550 கிலோமீட்டர் நம்ம ஃபீல்டில் ஓட்ட போகிறோம். ஏன்னா வண்டி நம்ம லாங் ஓட்டி ஓட்டி பழகிட்டு திருப்பி எதிர்பார்க்குதுங்க. ஸோ அதனால் வந்து பன்னெண்டு வாட்டி வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேங்க மீட்டப்பு. ஏன்னா போன வாட்டி பயங்கரமாக இருந்துச்சு, இந்த வாட்டி அதை விட பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த வாட்டி நம்ம ஸ்குவாடு யார் யார் வரீங்களோ ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அது 500 பேராக இருந்தாலும் சரி 1000 பேராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாருக்குமே நின்று ஃபோட்டோ எடுத்து கொடுத்து தான் போக போகிறோம். ஸோ வந்து வேறு லெவல் பண்ணலாம் பிளான் இருக்குது, பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ எந்த இடத்துல வைக்கிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க. கோயம்புத்தூரில் எந்த இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோடு வெள்ளாதி ஜங்ஷன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா TN 43 அந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் லொகேஷனை. ஸோ மறக்காமல் வந்துருங்க எல்லாரும். சொல்லுங்கள் சார் என்ன டோர் ஏண்டா கட் சொல்லிட்டேன் அதான் ஈவினிங் 3:00. ஆ இதை சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ வந்து கிரிக்கெட் கோர்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஸோ வந்தாச்சு. எனக்கு இடுப்பு வலி, புள்ளத்தாச்சி பொண்ணு எப்படி இப்படி இடுப்புலேயே கை வைக்குமோ அதே மாதிரி இடுப்புலேயே கை வச்சிருக்கேன். கரெக்டாக ரோட்டில் குழி எங்கே இருக்கோ அந்த குழியில் தான் போய் வண்டி ஓடுறோம். வீடு பிரேக் அதான், குழி வந்து ஒரு ஓரத்தில் தாங்க இருக்குது, பட் ரோடு வந்து நிறைய இடத்துல இருக்குது, நல்லா நீட் தான். ஆனால் வண்டி நேரம் போய் குழி கொடுக்க போகிறோம். ரோட என்ஜாய் பண்ணலாம் நம்ம, அதுக்கான எப்படி போனோம் அது நேபாளில் என்ஜாய் பண்ணிட்டு வந்து திருப்பி நான் ஆசை அந்த ஆசை போல அவ்வளோ ஹைட்லேருந்தெல்லாம் குதிச்சோம். அப்போல்லாம் அந்த வராத முதுகு வலி அந்த ஜஸ்ட் மூணு ஸ்டெப்புங்க இல்லை இப்படி ஜம்ப் பிடிச்சிருச்சுன்னா தேவைதான் உனக்கு. ஸோ நாளைக்கு நாங்கள் ஆஸ்பத்திரி கூட்டு போயிடலாம். உள்ள தோக்கிங் பொண்ணு மாதிரி ஆக்கிட்டாங்களே. தோக்கிங் இப்போ வந்து உள்ள போயிட்டு என்ன ஆகுது ஏதாவது தான் தெரியல. உள்ள போய் கண்டினியூ பண்ணுறேன். பண்றான் ஃபர்ஸ்ட் பால் அவுட். நோ ஏய் அவுட். சோ ஃபைனலா வந்து பாத்தீங்க கிரிக்கெட்ல விளையாடி முடிச்சாச்சு. சோ வந்து எப்படி இருந்துச்சு அனுபவம்னா நல்லா இருந்துது பா. டிடிஎஃப் அப்படினானே பயங்கர ஆகாத பயங்கர வீரர்கள் அந்த மேட்ச் ஓனர்ஸோட இருப்பீங்க அப்படிங்கற மாதிரி தான் உங்களை பத்தி இமேஜ் சொல்லினாங்க. அப்படிதான் வீரர்களா விளையாண்டோம். நான் விளையாண்டத பார்க்கலையே இல்ல அது இல்லாம, பட் ரொம்ப ஸ்வீட்டான ரெண்டு பசங்களை நீங்க மீட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப நன்றி. ஸ்வீட். சோ நம்ம கூட பைக்ல ரைட். நான் இப்போ ஒரு டிடிஎஃப் ரெண்டு பேரோடயும் பைக்ல தனித்தனியா ரைடு கேட்டிருக்காங்க. பொறுமையா தான் போறோம். 40ல போகிறதுக்காக பிராமீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, ஜெனரலாவே இதுக்கு அப்புறம் பொறுமையா தான் போக போறோம் ப்ரோ அப்படினு சொல்லிருக்காங்க. இவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க பண்ணலனா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கு அப்புறம் இவங்க திருப்பி போய் கேக்குறேன். ரொம்ப நன்றி. சோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம், பயங்கரமா பண்ணலாம். சோ ரைடு போ, நம்ம ரைடு போறோம் அடுத்து கண்டிப்பா. ஆ சோ நம்ம வேற மாதிரி ஓட்டிடலாம், அவருக்கு பொறுமையா போய்க்கலாம். சோ வந்து ரைடு கிளம்ப போறோங்க. சோ வந்து உண்மையிலே கிரிக்கெட் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. நாங்க தான் ஜெயிச்சோம். ஆமா நீங்க அவுட் ஆகிட்டீங்க ப்ரோ. அதுதான் ஒரு ட்ரிக்ஸ், அவ்வளவுதான். இதுதான் ஒரு ஒப்பந்தம் எங்களுக்குள்ள.
நீங்க எனக்கு பழமா போட்டிருந்தால நானும் பழமா போட்டிருப்போம் உங்களுக்கு. ஓகே, ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வந்ததுக்கப்புறம் அவர் கூட ரைடு போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளை கழிச்சு கிரிக்கெட் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு. எனக்குமே லைட்டாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ, தெரியுதா? ஏ அர்ஜுன், ஹாய் ப்ரோ, உங்கள் சேனல் பேர் ப்ரோ? அஞ்சலி பிரபாகர். அஞ்சலி பிரபாகர், ஹாய். ஸோ அஞ்சலி பிரபாகர், இது யார் ப்ரோ? அஞ்சலி இவங்க அஞ்சலி பிரபாகர். ஓ, ரெண்டு பேர் பேர் சேர்த்து வச்சிட்டிங்களா? கரெக்டான வயசுடா ப்ரோ. சிங்கிளாக இருக்க பசங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ணாதன்னு தவிர வேறு ஏதாவது சொல்லுங்கள். ப்ரோ நீங்க கல்யாணம் பண்ணீங்க ப்ரோ, உங்களை பார்த்தா கேட்க முடியும். லவ் மேரேஜ் பண்ணா இருங்க ப்ரோ, எனக்கான ரோஸ் நான் தேடுறேன் போயிட்டு. அப்படி இதுவரைக்கும் யாரும் எங்ககிட்ட சொல்லலையே. நீங்க தான் ப்ரோ சொல்றீங்க. ப்ரோ நீங்க லவ் மேரேஜா? அக்கா நீங்க லவ் மேரேஜா? அப்படியா ப்ரோ? ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்போ வந்து அக்கா நீங்க அந்த சைடு போங்க, கூட இருக்கனால இந்த உண்மைகள் வரும். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அக்கா திருப்புங்க, புரிஞ்சது? இப்ப புரியுது ப்ரோ, புரியுது? இப்ப தெரிஞ்சு வச்சா என்னோட உண்மை புரிஞ்சு. அவங்க இருக்கும் போது நல்லா தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரோ நீங்க தெரிவிங்க இதுல? ஓ சரி சரிப்பா, ஓகே. ஓ இப்போ ஓ கேமரா எடுத்து இங்க வச்சிருக்கீங்க. ஆமா சூப்பர் பா. என்னடா ப்ரோ இது, பழைய டெக்னாலஜி ப்ரோ. ஓகே, சோ நம்ம ஃப்ரண்ட் ஆங்கிள் நம்ம போன்ல எடுத்துக்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்ணோம், இப்போ பைக்ல வந்து கூட பின்னாடி உட்காரணும். பைக்ல வந்து பின்னாடி உட்காரணும். அருண் அருண் பைக் முடி வந்து எடுத்துட்டு ப்ரோ. பயங்கரமா இருக்கு பாப்பா. என்ன பைக் பா இது? இது வந்து நிஞ்சா 650 னா. நிஞ்சாவா? இந்த வீடியோ கேம்ஸ் தான் பாத்துர்க்கேன் நான். நிஞ்சா ராபல். ஏய் ஒரே ஒரே பைக் வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்பா. இப்போ நீ இல்ல கால் முடிச்சிடுச்சு அண்ணா. மொட்டை மாடியில தெரியுதா கையி? அத நீங்க நிக்க உட்கார்ந்திருக்கிறதே மொட்டை மாடி தானே. ஒரே செகண்ட்ல எனக்கு கேர எடுத்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு? முப்பத்தஞ்சு தாண்டி முள்ளு அந்த பக்கம் போகாது. கன்ஃபார்ம். ஏய் மவனே மெதுவா ஓட்டுற, அப்பதான் என் கூட ஒரு ரவுண்ட் வருவாரு. பயப்படுத்தி கூட்டு வந்துடாத. Come on, let's 1 2 3. பொறுமையா தான போற. ஏய் மெதுவாடா. பாவி மகனே, எங்க கூட பிறா வருவார் மனுஷன். ஐயோ சர்ன்னு போயிட்டாங்க. இப்ப என் கூட ஒரு ரவுண்ட் வருவாரா? வரமாட்டாரு. நான் 40 தாண்டலடா. நான் நம்ம 40 தாண்டல. நான் 22 தான் போறோம். ஓகேண்ணா, சூப்பரா இருந்துச்சா? போதுமா? ஓகே வா. தெரியலையே. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை வச்சு பைக்கில் கூட்டு போகிறோம். ஆமாண்ணா, இதில் தானே இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம். 16ண்ணா. இன்னைக்கு 19 தந்துருக்குண்ணா மைலேஜ். எதோ பாருங்க காட்டுது. ஏன்னா ஊரே அப்படி தானே பேச, தள்ளு வண்டி கடை வச்சிருக்கேண்ணா. காசு நம்ம தான் நடந்து போனேன். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நான் ரெஸ்டாரண்ட்லண்ணா பக்கடா கடையை வந்து அப்படி டீ கடையை மாத்திட்டு அந்த மாதிரி பிளான் இருக்கு ஃபியூச்சர்ல. ஓகே ஓகேண்ணா. ஸோ திருப்பிக்கலாம்ண்ணா, போதுமா? நான் 40 இது ஃபர்ஸ்ட் கீர் உங்களுக்கு அப்படி வலிக்கும்ண்ணா. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஓகேண்ணா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். நீங்கள் 3 படம் எடுத்துட்டீங்க, இப்போ அடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இது பண்ணுற ஐடியா? ஒரு மாதம் வர்றதா இல்லை காமெடி ஜானரே படம் சூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள்? ஏன்னா 3 படம் எடுத்துட்டீங்க. ஆ ஓய் சு, இந்த தெலுங்குலாம் இந்த ஆலவை குண்டா படம்லாம். ஆமாம் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அந்த படம். ஆ மாதிரி வந்து ஒரு
எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்ககிட்ட இருந்து அது அடுத்து அது எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு ஜானல்ல ஒரு படம் பண்ணனும் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ அடுத்து தான் பண்ற படம் அந்த மாதிரி பெரிய ஸ்கேல்ல ஒரு கிராண்ட் ஒரு என்டர்டெயினரா பண்ணுங்க ஓகே ஓகே மாஸ் பண்ணிரலாம் ப்ரோ அடுத்து சூப்பர் ப்ரோ ஓகே ப்ரோ நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா ப்ரோ ஃபியூச்சர்ல ஏதாவது நடிச்சா அப்பா நீ எல்லாம் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லயே நடிக்க வேண்டிய பையன் ப்ரோ நல்லா இருக்கு உங்க வாக்குக்கு நல்லா இருக்கும் பட் பார்க்கலாம் அப்பா நிஜமாலே தான் சொல்றேன் பயங்கரமான ஒரு பைக்கரா இருக்க ஹாய் சார் ஹாய் சார் ஓகே ஹாய் ஹாய் என்னடா இந்த இந்த ரைடு இங்கே ஸ்டார்டிங்கில் இது மாதிரி நீ தான் ஓட்டுவேனா நான் வரமாட்டேன் நான் மெதுவாக தானே ஓட்டுவேன் டேய் என்னன்னா சர்ருண்ணா கேட்டால் ஃபஸ்ட்டு கீர் அப்படி தான் வழி கொண்டான் ஆமாம் நான் பொறுமையாக தானே போகணும் நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சு எப்படி ப்ரோ வந்துச்சு ஆரம்பத்தில் ரொம்ப இங்கே பாருங்கள் தலையெல்லாம் பரட்டத்தில் பரதேசி கோல நாற்பது நீங்கள் சொன்னது தானில்லண்ணா ஆனால் அந்த 40 என்ன பயமுறுத்தி தான் எனக்கு பயம்பா அண்ணன் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி யங்ஸ்டரை இவ்வளோ பெருசாக ஊக்கி வச்சு பெருசாகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்லோவாகவே போங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவங்களுக்கும் ரொம்ப நல்லது ஸோ ரைட் சேஃப் டேக் கேர் ப்ரோ உங்கள் படம் மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ப்ரோ அண்ணனோட படத்தை பாருங்க ஸோ இந்த வீடியோ வந்து எத்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து போய் பார்த்துருங்க தேங்க்யூ தேங்க்யூ